புடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வழமுற இறையே வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. நிறையா பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி நிறைய பயனுள்ளதாக இருக்குது சார். நீங்கள் சொல்லக்கூடியது ரொம்ப அற்புதமாக இருக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க அவங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அதுவும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு தொழில் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்போ இடையில் வந்து ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போது அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது பார்த்துட்டேன்னா, சார் நீங்கள் வீட்டில் வந்து அந்த திருஷ்டி போகிறதுக்காக யானை கண், அந்த யானை கண் வந்து வைக்க சொல்லியிருந்தீங்க. இந்த யானை கண்ணை வந்து நான் வந்து அழகாக பார்த்துட்டேன்னா கம்ப்யூட்டர்லேருந்து அந்த ஒத்த கண்ணை மட்டும் பார்த்துட்டேன்னா அந்த ஃபோட்டோவாக எடுத்துட்டு நீங்கள் சொன்ன மந்திரத்தை பின்னாடி எழுதி அதுக்கு சந்தனம் குங்குமம் விட்டு நாங்கள் வீட்டு முன்னாடி மாட்டி வச்சுருந்தோம். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் சார், என் வாழ்க்கையில் நடந்தது உண்மை. எங்கள் வீட்டில் எப்பவுமே ரெகுலராக ஆட்கள் வந்துட்டு இருப்பான், அதிலேருந்து ஆட்கள் வர்றது குறைஞ்சிட்டாங்க சார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா இது, இந்த படம் மாட்டினதுக்கப்புறம் ஆட்கள்லாம் வர்றது குறைஞ்சிடுத்தே, என்னடா இப்படி. ஒருவேளை நம்ம சரியான நேரத்தில் மாட்டலையோ, இதை உங்ககிட்ட கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது, என் மனைவி சொன்னால் இந்த ஒரு மாதமாக இந்த மாட்டினிலேருந்து மனசில் நிம்மதியாக இருந்துன்ருக்கு, ஏதோ பரவாயில்லைங்க, இத்தனை நாள் உங்ககிட்ட நான் சொல்லலை, இவா எல்லோரும் வந்து வந்து உங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு இருந்தா, இப்போ பாருங்கள் யதார்த்தமாகவே அவளும் காசு வாங்கிட்டு போவா, சரி அப்புறம் கொடுக்குறேன்னு நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய டைமை வாங்கிட்டு போயிட்டு என்னை பெருமையாக பேசி எல்லா காசையும் வாங்கிட்டு போயிட்டா, இப்போ பாருங்கள் இதை மாட்டினதுலேருந்து எனக்கு யாருமே வர்றது கிடையாது, இதுலேருந்து எனக்கு தெரியுது இவாளெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறவர் தான் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கா. இப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்கள், திருஷ்டிகள் வச்சதுக்கு தான் இத்தனை பேர் இருந்திருக்கா. இப்போது நிறையா சேமிக்க முடியுது, நல்ல முன்னேற்றம், உங்கள் முகத்துலேயும் நிறையா மாற்றம் தெரியுதுன்னு சொன்னாங்க சார். அதுலேருந்து நானும் அதை பிலீவ் பண்ணேன். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா சரியாக தான் இருக்கும் இல்லையா, அதுதான் உண்மையும் கூட. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், ஆன்மீகமாக ஒரு படி நம்ம எடுத்து வைக்கிறோம், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். அவர் இப்போ ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு முக்கியமான பதவிக்கும் ஒரு தொழிலுக்கும் பற்றி கேட்டிருந்தார். அப்போ இந்த செய்தியை சொல்ல நான் சொன்னேன், இதை நான் நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் சார், தயவுசெய்து சொல்லுங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு பயனுள்ள சில விஷயங்கள்லாம் இந்த பூஜை புனஸ்காரங்களில் வந்து இருந்துருக்கு. சரி, நேற்றைய தினம் நான் கேட்ட கேள்வி, அதாவது முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணி என்ற பெயர் பெற்ற சுவாமி ஆறுபடை வீட்டில் யார், எந்த கோயில், பழனி முருகர் கோயில் தான் தண்டாயுதபாணி என்று பெயரை கொண்டவர். இந்த சுவாமியை வணங்கினாலே போதும் எல்லா விதமான அனுகிரகமும் நமக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கு உண்டான கேள்வி, எதற்காக சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அமாவாசைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்படி காகத்துக்கு சாப்பாடு வச்சா நம்ம யாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு பதில் மனசில் நினச்சிருப்பேன், அதுலேயே அவங்களுடைய அனுகிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக இதெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி, ஒருத்தர் போய் சுவாமிகிட்ட போய், முருகா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நான் செய்யலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னமோ தெரியல, எனக்கு தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு
இறைவன்கிட்ட வணங்குற எல்லா விஷயங்களும் எனக்கு குழப்பம்தான். இப்படி நிறைய பேர் பகவான்கிட்ட அடுக்கிறது உண்டு இல்லையா? இப்போ இறைவர் அவர் கனவுல தோன்றி சொன்ன விஷயங்கள், அதாவது சரி என்ற விஷயம், சரி என்று மனசுல பட்டதுக்கு அப்புறம் நீ செய்யல அப்படினு சொன்னா அதனுடைய தவறு. அப்படி சரின்னு எத்தனை விஷயம் உனக்கு பட்டிருக்கு உன் வாழ்க்கையில? படிக்கும் பொழுது இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா, இதை தேர்ந்தெடுத்தா நன்னா வருவேன்னு உன் மனசுல தோணித்தே நான் தான் உள்ள வந்து சொன்னனே, ஆனாலும் நீ செய்யல. சரின்னு உன் மனசுல பட்டதே நீ செய்யலையே, என்ன பண்றது? அது தவறு. அதனாலதான் உன் படிப்புல தடங்கள் வந்து, படிப்புல தடங்கள் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேலையில பாதிக்க தானே செய்யும். வேலையில தடங்கள் வந்து சரி, அந்த வேலையிலும் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் சரி அப்படின்னு உன் தந்தையார் மூலமா நான் சொல்லி கொடுத்தனே, அப்பவும் உனக்கு தெரியலையே. சரி கல்யாணம் பண்ணின, அம்மாவுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது, இவாட்ட தான் சரியான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாம பெத்தவாளை விட்டுட்டியே, அப்பவும் நான் மனசுல வந்து சொன்னனே இதுதான் சரின்னு சொன்னனே, அப்பவும் நீ கேட்கலையே. அப்ப சரி என்று தெரிந்தவுடனும் நீ செய்யாமல் இருப்பதுதான் குழப்பத்திற்கு முதல் காரணம். அதனால இன்றைய தினம் முதல் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது நானே உனக்குள்ள இருந்து சொல்றேன், நீ நினைச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னார். முதல்ல அவர் அம்மாட்ட போய் நமஸ்காரம் வேணும், அம்மா மன்னிச்சுடுமா, உனக்கு நான் பார்த்துக்காம விட்டுவிட்டேன், நான் காப்பாற்றுறேன், நான் திருப்பி படிக்கிறதுக்கு எனக்கு வயசு இருக்குன்னு சொல்லி திருப்பி கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தார். படித்தார், வேலையிலேயே இந்த வேலைக்கு தேவையான விஷயத்தை என்னென்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தார். அவர் வேலையில் நல்ல மதிப்பெண் பெற்றார், பெரிய வெற்றியாளனாக மாறினார், நாலு மேடைகளில் பேசினார். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளுக்கு முதல் காரணம் சரி என்று மனதில் பட்டதுக்கு அப்புறமும் நான் செய்யாமல் இருந்தேன், அதுதான் மிகப்பெரிய தோல்வி. சரி என்று உங்கள் மனதில் பட்டால் நிச்சயம் செய்து விடுங்கள் என்று இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கும் தோணும், ஆனால் மனசில் எது சரின்னு படுதோ நிச்சயம் செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/6/2020 சார்வரி வருஷம், வைகாசி மாதம், 32 திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, இன்றைய திதி நவமி தேய்பிர், சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் பூரம் சிம்மராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா? சார் இந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது சார், எனக்கு பதவி கிடைச்ச நாள் இந்த நாள். அதே மாதிரி இந்த நாளில் தான் சார் நான் முத முதல்ல வண்டி வாங்கினேன், கார் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய மறக்க முடியாத நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சி சார்பாக வாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, சரி இன்னைக்கு சார் என் ராசிக்கு எப்படி சார் இருக்குது தோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்கள் நம்பிக்கையோட விஷயங்களை பண்ணுது, நம்பிக்கையோட எல்லா காரியங்களும் பண்ணுது, நம்பிக்கையோட பண்ண காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் விரையும், சில நேரம் லாபங்கள். மதியானம் 12-2 மணிக்குள்ளே யோசிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குடும்பம், பணம், குழந்தைகளை பற்றிய சிந்தனை. காலை வேலைகளில் பார்த்துட்டுனா வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும், அருகில் இருக்கிறவர்கிட்ட கவனமாக பேசணும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் ஐயோ வளை விட்டால் நமக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்ட வாட்டை பேசிக்கிறது நல்லது. குழந்தைகளை விளையாடும் போதோ பார்த்து கவனிச்சுக்கணும். சின்ன சின்ன முடிவெடுத்து யோசனைகள் எடுக்கும்போது அதில் 1-4 முறை சிந்திக்கணும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவா, ஏதாவது கையெழுத்து போடுறோம், ஒரு நம்பிக்கையாக இந்த பணத்தை கொடுத்து விட்டு இதை வாங்குகிறோம், மீதியை பேலன்ஸ் வைக்கிறோம், அதை கரெக்டாக கட்ட முடியுமா பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணுங்க. இன்றைய தினத்தில் நம்பிக்கை வைத்து நிச்சயம் ஒரு காரியத்தை பண்ணால் வெற்றியாகும். அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, உயர்வான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. சில நேரத்தில் பார்த்து விட்டேன்னா அப்பா ஒரு விஷயத்தை சொல்லுவார், இதை பண்ணு அதை பண்ணு,
அப்படி கேட்க மாட்டோம், அப்பாம் பா அப்படினு சொல்லி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் யோசி காரி நடக்கும்போது, ஆஹா எங்கள் அப்பா அப்போவே சொன்னாரு, என் மனைவி அப்போவே சொன்னார், எங்கள் அம்மா அப்போவே சொன்னாலே, என் குழந்தை அப்போவே சொல்லி விடுத்தேன், மறந்து விட்டேனே, இதை விட்டு விட்டேனே, இது ஒரு அனுபவம். சரி, இதை வச்சுட்டு அடுத்த தடவை நம்ம மாற்றிப்போம், மறந்து விடுவேன். திருப்பி அடுத்த தடவை படும்போது இனிமேல் நான் மாற்றி ஆகணும், அப்பவும் மறந்து விடுவேன். இந்த மாதிரி அப்பப்போ மறந்து மறந்து சில விஷயங்களை படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த தினத்தில் 8-10 மணிக்குள்ளே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். பிறருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுவேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்னைக்கு 2-4 மணிக்குள்ள வீடு, இடம், பொருள், அதே மாதிரி தொழில், இடமாற்றம், வேலை மாற்றம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுவேன். ஆன்லைன் சம்மந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி யாராவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசிட்டா உடனே ரொம்ப சென்சிட்டிவாக பேசவே மாட்டேன், அப்படியே கோச்சுன்னு இருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் அவள் வந்து சமாதானம், சரி 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 விடுங்க விடுங்கோன்னு சமாதானம் பண்ண அப்பவும் கண்டுக்க மாட்டேன், அப்படியே கோச்சுன்னு இருக்கிற மாதிரி இருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டெல்லாம் மனசு இலகி, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டி அப்போ சாதாரணமாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்குறதுக்கு கம்பீரமாக பேசுவேன். மன செலவில் பார்த்துட்டேன்னா ரொம்ப அன்பு பாசம் வைக்கிறதுக்குண்டான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி அன்பர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றியெல்லாம் சிந்திப்பேன். இன்றைக்கி சரியாக 4-6 மணிக்குள்ள பிரயாணம், அதே மாதிரி தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளியூரில் இருக்கிறவா இங்கே எப்படி வர்றது, நம்ம நாட்டுக்கே போய் சாமி போயிடலாம், அங்கே போய் ஏதாவது தொழில் பண்ணலாமா, இல்லை இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு மாறி போய் நம்ம தொழில் பண்ணலாமா போன்ற பல்வேறு சிந்தனைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன், இல்லைனா பேசுவேன். இந்த தினத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா கடனை தீர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் படபடப்பாக யோசிக்கிறது, படபடப்பாக சிந்தனை பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டோம்னா ரொம்ப சாந்தமாக யோசிப்பேன், சாந்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுவிட்டோம் அப்பப்பா காலையிலேருந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் படுற பாடு, கொஞ்ச நேரத்தில் அது கிடச்சிரும், சார் இங்கே தான் வச்சுட்டு போனால் பாரு நம்மளே மறந்துட்டோமே அப்படின்னு உங்களே நீங்கள் நினச்ச நேரம் செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் கடக ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா காலை வேலைகளில் எல்லா விஷயம் சரியாக பண்ணுவோம், சாயந்தர வேலைகளில் சின்ன சின்ன காரியத்துக்கு டென்ஷன் ஜாஸ்தியாகும். நம்மளால் டென்ஷனே கிடையாது, ஒரு 3வது மனுஷா வீட்டுக்கு வந்துட்டு போவா, இல்லைன்னா 3வது மனுஷா ஃபோனில் பேசுவா, அதை கேட்டுட்டு நீ பேசுறியா என்ன நம்பையா அப்படிங்கிற மாதிரி சில டாபிக் ஆரம்பித்து அதை அப்படியே வேறு விஷயத்துக்கு ட்ராவல் பண்ணும். இன்றைக்கி என்ன வந்தாலும் சரி, இன்றைக்கி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்குவா, பேசாத இருக்கிறது நல்லது. சரி நீ பேசு, அப்புறம் யோசிச்சுக்கலாம், பதில் ஒரு 2-3 நாள் கழித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டே இன்றைய தினத்தில் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துருக்கும். இறைவனுடைய வழிபாடு, பகவானுடைய வழிபாடு சதா காலம் ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மனசில் வருத்தம்ருக்கா கவலையே படாதீங்க, பகவான்கிட்ட போய் மனசார வேண்டுங்க, நிச்சயம் அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிகள் எடுத்து தோல்வி எடுத்தால் இன்னொரு தடவை முயற்சி எடுங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். ஆனால் நீ காலையில் 8-10 மணிக்குள்ள தந்தையார், தாயார், பெரியவங்க, வீட்டில் வயசானவா கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது கூட மாட இருந்துருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை கற்றுக்கணும்னா சில பேர் படித்து கற்றுப்பா, சில பேர் இந்த வேலை பண்ணி கற்றுப்பா, நீங்கள் பார்த்தே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அனுபவப்பட்டும் பார்த்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருந்துருக்கும். யாட்டியாவது பேசுகிறேன் பழகிறில் மனசார பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள் நம்மளுக்கு சின்ன சின்னதாக இருந்துருக்கும், அதே மாதிரி இந்த விஷயங்கள்லேயும் அனுபவத்துக்கு மீறி நம்ம சாதாரணமாக யதார்த்தமாக பேசுகிறோம், மனசார பேசிடுறோம்,
அவ அப்படி இல்ல நமக்கிட்ட காரியத்துக்காக பேசிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கவனம் என்பது தேவை இன்று தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு பைரவர் வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு துலா ராசி அன்பர்களே வெற்றிகரமான நிறைய விஷயங்கள்ல யோசி 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க சரியா மத்தியானம் பார்த்துட்டேன்னா 12ல இருந்து 2 மணிக்குள்ள வீடு தொழில் மாற்றம் இத பத்தி பேச கூடியதா இருக்கும் நான் நல்ல பதவியில இருக்கேன் சார் இன்னும் அடுத்த பதவிக்கு நான் போறோம் சார் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயம் முயற்சி பண்ணா நிச்சயம் கிடைக்கிறதுக்குனான இருக்கும் பயந்துட்டே இருந்து இது என்ன ஆக போறதோ என்ன ஆக போறதோனா ஒரு காரியம் நடக்க போறது இல்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையே தனி திறமை அத பயன்படுத்திட்டல் அப்படினு சொன்னா மத்தவானால நிச்சயம் வர முடியாது நீங்க தான் ஜெயிப்பீல் அதனால கவலைப்படாத முயற்சி பண்ணுங்க யாட்டியா உதவி கேட்டலா கொஞ்ச தடையாகும் ஆனா கடச்சிடும் கவலைப்பட வேண்டியதில்ல சில கட்ட முடியாத வீடு தடங்களான விஷயங்கள் இப்போதான் ஆரம்பிச்சேன் இப்படி யாரு எல்லாமே நல்லதுக்கு தான் திருப்பி ஒரு மாற்றங்கள் வரும் அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு விருச்சிராசி என்பவர்களே சில காரியத்தை பார்த்துட்டோம்னா காலை வேலைகள்லேருந்து தாமதமாக எல்லாத்தையும் பண்ணுவோம் நேரத்தை எந்திரிச்சிருவோம் ஆனால் சோம்பேறித்தனமாகவே இருப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு பண்ணுவோம் மற்றவாளே என்னடா இன்னைக்கு இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காளே சரியாக 10 மணிக்கு மேலே திருப்பி நார்மலாக எல்லா விஷயங்களும் எடுத்து செய்யக்கூடியதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலை வேலைகளில் எப்படி இருக்கும் மத்தியான வேலைகளில் மாற்றமாகும் நாலுலேருந்து 6 மணிக்குள்ளே தந்தையாரை சந்திக்கிறது தந்தையாட்ட பேசுறது தாயாட்ட பேசுறது புதுசாக கல்யாணமானவன் இவாளை யூட்டியும் பார்க்கணும் இவா வீட்டையும் பார்க்கணும் ரெண்டு பேர்த்தையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் நிறைய செலவுகள் ஆறுதே என்ன பண்ணுறது தெரியலையே நிறைய செலவுகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை மனசுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் ரொம்ப எதிர்காலத்தை பற்றி நினச்சிடாதீங்க அப்பப்போ பயங்கள் மனசில் தோணும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் மனசில் வச்சா வெற்றி வந்து கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் விருச்சிகராசி என்பவர்களுக்கு 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு தனுராசி என்பவர்களே அப்பப்போ பார்த்துட்டோம்னா லாப நஷ்டம் இது ரெண்டையும் சிந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் நம்மகிட்ட இருந்து காசு போயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது நல்லதா இந்த பொருளை வாங்கணும் தேவையா தேவையில்லை நல்லதா கெட்டதா அவசியமா அனாவசியமா அப்படின்னு பார்த்து பண்ணிவிட்டல்னா போதும் இத்தனை நாள் வரைக்கும் நான் செலவு பண்ணதெல்லாம் இருக்கட்டும் இனிமே பார்த்து தான் செலவு பண்ணுவேன்னு வச்சுருந்தாலே நல்ல மாற்றங்கள் இருக்கும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்க நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க அருமையான வாய்ப்புகள் உண்டு கஷ்டப்பட்டாலும் நம்ம நமக்குண்டான வீட்டில் இருக்கணும் எப்படி பட்சிகள்லாம் முதல்ல கூட்டை கட்டுறதோ அதே மாதிரி நம்ம வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்த வாழ்க்கை கைகூடும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் ஐயோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இனிமேல் அவசரப்படாத ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் பகவான் இருக்கார் எனக்கு தீங்கு நினைக்கிறியா அவர் பார்த்துப்பார் நான் எதை பற்றியும் கவலைப்படுற போகிறதில்லை அரசியலில் இருக்கிறவாளுக்கு இன்னும் நம்ம இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதற்குண்டான எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய பதவி பொறுப்புகள் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூடிய சீக்கிரம் மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் என்னென்ன தோன்றலோ அந்த காரியங்கள்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வெற்றி உண்டு நான் நின்று போராடுவேன் அப்படின்னு நினச்சவாளுக்கு நிச்சயம் பலன்கள் கூடி வரும் குழந்தைகளுடைய படிப்பில் ஆர்வம் கொண்டவன் படிப்பில் கவனம் கொண்டவாளுக்கு மேலும் மேலும் நன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு கும்பராசி என்பர்களே கீர்த்தி உண்டு ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை 10 ரொம்ப அழகாக பெருக்கும் நிச்சயமான நல்ல பலன்கள் கூடிய சினிமாவில் இருந்துட்டு இருக்கிறவன் நடிப்பு சம்பந்தமான துறையில் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவன் டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவன் கவிதை எழுதக்கூடிய ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கோம் அனுகூல்யம் உண்டு பெரிய பதவியில் வகிச்சுட்டு இருக்கிறாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில்
எடுத்தோடனே ஒரு காரியத்தை நம்ம பண்ணி அந்த காரியத்தை ஜெயிச்சிடுவோன்னு முயற்சி பண்ணுவோம், டக்குன்னு லக்கில் அது கிடச்சிடும். திருப்பி அடுத்தது பண்ணுவேல் லக்கில் அது கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது பண்ணுவேல் குழப்பம் இருக்கும், ஆனாலும் அது ஜெயிச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் குழப்பம் இருந்தாலும் ஜெயித்துட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம்னா மற்றவளுக்கு அழகாக க்ளீனாக எடுத்து சொல்லிடுவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்ததுன்னா அதில் நிறைய யோசனைகள் இருக்கும், சரியா சரியில்லையா. அந்த மாதிரி ஒரு காரியத்தை 8 கோணத்தில் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அந்த செயல்களை செய்வேன். நிச்சயம் உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பயந்தா அந்த காரியத்தை நீங்கள் திருப்பி தொடர்றத விட்டுருங்க. அது பயம் இல்லாத இருந்தால் நிச்சயம் பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரும். நீங்கள் கேட்காமலே பல விஷயங்கள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் மனசில் தோணக்கூடியதெல்லாம் வெளியில் சொல்லிடாதீங்க, ஏன்னா நீங்கள் நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் தவறாக சொன்னேன்னா அவள் இன்னும் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசும் பொழுது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்குண்டான அற்புதமான ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்துக்குண்டான தாந்திரிக பிராயசத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அருகம்புல் இருந்தால் அருகம்புல்லை வச்சுக்கோங்க, இல்லை துளசி இருந்ததுன்னா துளசி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சின்ன சங்கு, சங்கில் தீர்த்தம் விட்டுக்கோங்க. சார் என்கிட்ட வீட்டில் சங்கு கிடையாது, நான் என்ன பண்ணுறது, இப்போ சீக்கிரம் வாங்கிக்கிறது நல்லது. அப்படி இல்லாத புக்ஷத்தில் பார்த்துட்டோம்னா பஞ்சபாத்திர உத்திரன்னு வச்சுடலாம். அப்படி சங்கு வச்சுட்டு அருகம்புள்ள ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அல்லது துளசியை வச்சுட்டு மேலே சங்கு அல்லது பஞ்சபாத்திர உத்திரணி அந்த சங்கில் தீர்த்தம் விட்டுக்கலாம். அந்த சங்கு மேலேயோ இல்லை பஞ்சபாத்திர உத்திரணி அப்படி கை வச்சுட்டு ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நமக ஓம் தன்வந்திரையே நமக, ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நம ஓம் தன்வந்திரையே நம. ஆயுர்வேதத்துக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான். இந்த பகவான் நினச்சிண்டு 16 முறை ஜபிச்சுக்கணும். இந்த 16 முறை கீழே தாம்பாளத்தில் கையில் வச்சுண்டு அந்த சங்கு மேலே நம்ம கையில் வச்சுண்டு நல்ல மனசார வேண்டிக்கணும். ஒருவேளை தாம்பாள் கிடைக்கலையா, கையிலேயே அருகம்புல் அல்லது துளசி வச்சுட்டு மேலே சங்கு வச்சுண்டு அந்த சங்கு மேலே கையை வச்சு ஜபிச்சுண்டு அந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அப்படியே கொட்டினல்னா அருகம்புல் வழியாகவோ அல்லது துளசி வழியாகவோ கொட்டினோன்னா அதை புரோக்ஷனம் பண்ணிக்கணும், அந்த தீர்த்தத்தை குடிச்சுக்கணும், வீட்டில் தெளிச்சு விடணும். இப்படி பண்ணி பாருங்கள், அந்த வீட்டுக்குள்ளேயும் சுத்தி ஏற்படும், தன்வந்திரி பகவானால் ஆரோக்கியம் கூடி வரும், இந்த மந்திரத்தினால் ஆரோக்கியம் கூடி வரும், உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் தீரும். அதே மாதிரி பெரிய பெரிய உபாதைகள் இருக்கும்போது நம்ம மருத்துவரை பார்க்க போகிறோம் இல்லையா, அதற்கு இந்த மந்திரமும் உதவிகரமாக இருந்துருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய மந்திரமும் நம்ம உடம்புக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய அனுகிரகத்தை பகவான் கொடுப்பார். நம்பிக்கையோடு செய்யணும், மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கணும், தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லிக்கணும். அதே மாதிரி இந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை இப்போ டெய்லி பண்ணிட்டேன்னா பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம். சில பேர் பார்த்துட்டா ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்துருக்கிறவா இருந்துருப்பான். சில பேர் பார்த்துட்டா முந்தியெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தேன் சார், ஆனால் இப்போ என்னமோ தெரில எனக்கு இப்படியே லேசியாக இருந்துருக்கு, சே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோன்றுறது. இப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். நான் சொன்ன தாந்திரிய பிராயசத்தம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியம் ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. மனசில் இருக்கக்கூடிய நிறைய வருத்தங்கள், என்ன பண்ணணும் சார், என்னமோ யோசிச்சுட்டே இருக்கேன்னு தோணின்னு இருக்க, கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் இருக்க நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார், எல்லா விஷயங்களும் மாற்றம் கிடைக்கும். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர உபகரம். நன்றி.